வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இன்றைக்கும் நம்ம வந்து இந்த சிங்கப்பூரில் வேலைவாய்ப்பு பற்றி தான் போகிறோம் ஆனால் இது வந்து இந்த இன்ஜினியர்ஸ்க்கு மாத்திரம்தான் பொருந்தும் இந்த இந்த வீடியோ அதாவது சிவில் மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் அந்த மாதிரி இன்ஜினியர்ஸுக்கு மாத்திரம்தான் இந்த வேலைவாய்ப்புகள் பொருந்தும் சரி ஜென்ரலாக நீங்கள் எப்படி வேலை தேடுவீங்கன்னா யாராவது ஏஜெண்ட்டை தான் கூப்பிடுவீங்க இல்லை இந்தியாவிலே ஒரு ஏஜெண்ட் இருப்பார் அவர் ஏதோ வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார் இவ்வளோ கொடுக்கணும் காசு அப்படி விடும்பார் உங்களுக்கு ஜென்யூனாக யார் எம்ப்ளாயர் அந்த கம்பெனி என்ன ஓடுதா லைவாக இருக்குதா கான்ட்ராக்ட்ஸ் கையில் இருக்குதா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அவங்களும் சொல்ல மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிட்டு ஸ்டெய்ட்டே நீங்கள் எம்ப்ளாயரை கான்ட்ராக்ட் கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கான வழிமுறையை நான் சொல்கிறேன் அதாவது இது வந்து கண்டிப்பாக அவங்க வேலை கொடுப்பாங்கன்னு நான் கேரண்டி கொடுக்கல உங்களுக்கு அந்த எம்ப்ளாயரை எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு நான் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய திறமையை வச்சு நீங்கள் வேலை வாங்கிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் சரி இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது அது வந்து கவர்மெண்ட் தான் அது குறிப்பாக அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷ்னல் டெவலப்மெண்ட் அது கீழே வரக்கூடிய ஒரு அங்கம் பிசிஏ அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியும் சிங்கப்பூரில் வந்து ஓவர்சி பண்ணுது எந்த பில்டிங்கோ எந்த மாலோ எந்த ஷாப்பிங்கோ எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அந்த கட்டுமான தொழில் தொடங்க முடியாது அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதாவது அஸ்திவாரத்துலேருந்து ஸ்கேஃப் ஹோல்டிங்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க வந்து பிசியிலேருந்து இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அதை சர்ட்டிஃபை பண்ணால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அதான் முதல் மாடி ரெண்டாவது மாடி இந்த மாதிரி பதினஞ்சு மாடி இருக்குன்னா ஒவ்வொரு மாடிக்கும் வந்து நீங்கள் முடித்த உடனே இந்த பிசிஐ இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு தரத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் வந்து கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பிசிஏவில் அதனால் இப்போது ஒருத்தர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபடுறாருன்னா அவர் வந்து கம்பல்சரியாக அந்த பிசிஏ அகாடமியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மெம்பராக ஸோ அதுக்கு வந்து நிறையா கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அதாவது அவருடைய ஃபைனான்ஷியல் இதை பற்றி அவங்க கண்டிஷன் போடுவாங்க ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இருக்கணும் கேபிட்டல் எந்தெந்த ஒர்க் பண்ணுறதுனா அப்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இருக்கணும்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இருக்கணும்பாங்க அட்வான்ஸ்டு ஒர்க் பண்ண அப்படி இப்படின்னு போவாங்க அவங்க மெயின் காண்ட்ராக்டர்ஸ்ன்னு அப்பாயின்ட் பண்ணாங்க அப்புறம் சப் எல்லாம் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வே வேறு விஷயம் ஸோ இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணால் இந்த பிசிஏ அந்த வெப்சைட் நான் இதுக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் அட்டாச்மெண்ட் கொடுக்குறேன் அதில் வந்து அந்த பிசிஏ ஸ்லாஷ் டைரக்டரி அப்படின்னு வரும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கேட்டகரிஸ் போட்டிருப்பான் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பான் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட்னு போட்டிருப்பான் அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்னு போட்டிருப்பான் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் போட்டிருப்பான் அதுக்கப்புறம் ட்ரேடுன்னு போட்டிருப்பான் அந்த மாதிரி ஒரு ஏழு கேட்டகரிஸ் இருக்கும் இந்த ஒவ்வொரு கேட்டகரியும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் இருக்கிற கம்பெனி பேரெல்லாம் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு கேட்டகரி கிளிக் பண்ணுறிங்க வச்சுங்களேன் அதில் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து எவ்வளவு கம்பெனிஸ் இந்த இந்த விஷயங்களை அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க பேர் பூரா வந்துடும் ஆல்ஃபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருவாங்க நீங்கள் அதுலேருந்து எதாவது ஒரு ரேண்டம் ஒரு ஏதாவது ஒரு கம்பெனி கிளிக் பண்ணுங்கள் அது வந்து அந்த கம்பெனியோட பேர் காட்டும் கம்பெனியோட அட்ரஸ் காட்டும் கம்பெனியோட டெலிஃபோன் நம்பர் ஃபேக்ஸ் நம்பர் எல்லாம் காட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் காட்டும் ஆனாக்க இமெயில் அட்ரஸ் இருக்காது அதுதான் மெயின் குறை இதில் ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிடணும் கொஞ்சம் ஐடிடி காஸ்ட் ஆகும் சில பேர் ஹேண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப்பு கிடைக்கும் அப்படி இல்லை லேண்ட்லைன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஐடிடி பண்ணி தான் ஆகணும் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உங்களை பற்றி இந்த மாதிரி என் பேர் இது நான் வந்து பி எலக்ட்ரிக்கல் பண்ணியிருக்கேன் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இன்ஸ்டலேஷன் தெரியும் அது தெரியும் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து யோசிப்பாங்க சப்போஸ் நிஜமாகவே அவங்களுக்கு வேக்கன்சி இருந்ததுன்னா சரி நாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தகவல் அனுப்புங்கம்பாங்க உங்களை பற்றியான விவரங்கள் சிவியெல்லாம் அனுப்புங்கம்பாங்க அப்போ நீங்கள் ஈமெயில் அட்ரஸை வாங்கிடுங்க வாங்கிட்டு உங்கள் தகவலாம் அனுப்புங்க அண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சிங்கப்பூரில் யாராவது ஒருத்தர் இருந்தார்னா அவரை விட்டு அந்த கம்பெனியை விசிட் பண்ண சொல்லுங்கள் விசிட் பண்ணிவிட்டு அவர் சொல்லட்டும் அவங்கள பற்றி சொல்லட்டும் இந்த மாதிரி இவர் வந்து என் நண்பர் தான் இவர் படிச்சுருக்காரு இந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் அதுக்கு நீங்கள் வந்து யாராவது நண்பர்கள் மூலம் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் எப்போவுமே நீங்கள் ஒரு இமெயில் மூலம் பண்ணுறதோ இல்லை ஒரு தடவை ஐடிடி கால் பண்ணுறதோ அது ஒரு விஷயம் பட் யாராவது ஒருத்தர் நேரடியாக போய் பேசுனா அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க எம்ப்ளாயர் ஸோ அவங்க வந்து இது போகஸ் இல்லை ஜெர்வின் ஆள் அப்படின்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஸோ மே ட்ரை டு ப்ரொசீட் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அப்படி ஏதாவது உங்களுக்கு க வாய்ப்புகள் அவங்க வந்து சிவி அனுப்பிச்சு சரி நாங்கள் உங்களை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தே வில் ப்ரொசீட் டு அப்ளை ஃபார் த ஒர்க் ஒர்க்பாஸ் ஃபரியோ அது அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐபிஎனு ஒன்று அனுப்புவாங்க அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சிங்கப்பூர் வந்துடலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டுருங்க இது வரைக்கும் போடலைன்னா கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்டுருங்க இன்ஃபேக்ட் ரெண்டு டோஸ் போட்டால் ரொம்ப நல்லது பூஸ்டர் டோஸ் இருந்துன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்காங்க அதில் அன்வேக்சினேட்டட் பீப்புளுக்கு வந்து அநேகமாக என்ட்ரியே கிடைக்காது இங்கே அதனால் நீங்கள் வேக்சினேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுலபமாயிடும் இங்கே வர்றதுக்கு அதனால் நான் இதோட ஒரு அட்டாச்மெண்ட் வீடியோ ஒன்று என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் காலில் கொடுக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு நிறையா என்கொயரிஸ் வருது அதனால் என்னால் வந்து எல்லாேருக்கும் பதில் கொடுக்க முடியல ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனிங்க இந்தியாவில் டெல்லியில் இருக்க ஒரு கம்பெனி அவங்க வந்து என்ன வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இது ஜெனியூனா அப்படின்னு எனக்கு என்கொயரி வருது எனக்கு அதை பற்றி சொல்லவே முடியாதுங்க நான் சிங்கப்பூரில் உக்காந்துருக்கேன் டெல்லியில் இருக்கிற கம்பெனி அது என்ன கம்பெனி எதுவுமே நமக்கு தெரியாது அதனால் மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்னால் கண்டிப்பாக பதில் கொடுக்க முடியாது சிங்கப்பூர் கம்பெனி இந்த கம்பெனிஸ் எல்லாம் பிசிஏலில் இருக்கிற கம்பெனி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்யூன் கம்பெனிஸ் எல்லாம் இந்த டுபாக்கூர் கம்பெனிஸே கிடையாது ஆக்டிவ் கம்பெனிஸு அந்த நீங்கள் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவங்களுக்கு வந்து அந்த பிசிஏவுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேலடிட்டியே டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் வேலடிட்டி ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ரன் ஆகிற கம்பெனி தான் அவங்க கான்ட்ராக்டும் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருந்துகிட்ருப்பாங்க ஆக்டிவாக பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ வந்து சிங்கப்பூரில் இப்போ ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அதாவது கூடிய விரைவில் ரிலாக்ஸ் பண்ண போகிறாங்க அநேகமாக அந்த டிசம்பர் வாக்கில் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஏற்கனவே இந்த பில்டிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப தேங்கி போயிருக்கு ஏன்னா இந்த கொ கொரோனா வந்ததினால பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருக்கு அதனால் இப்போ இப்போ கொஞ்சம் ரிவைவ் ஆகிருக்கு அதனால் இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ரிவை பண்ண போகிறாங்க அதனால் அநேகமாக டிசம்பர் வாக்கில் வந்து உங்களுக்கு அனுமதி கிடச்சிரும் அதுக்குள்ளே நீங்கள் இப்போவே இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிங்க ஏன்னா அந்த அப்ளை ஆகி அது அப்ரூவல் ஆகுதுக்கெல்லாம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்லாம் ஆகலாம் அதுக்குள்ளே நீங்கள் வேக்சினேஷன் போடலைன்னா உடனடியாக போட்டுருங்க அதுக்கும் உங்களுக்கு ரெண்டு வேக்சினேஷனுக்கு வந்து ஒன் மந்த்த் வேண்டிருக்கும் அதனால் எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம் இப்போ தான் டேக் ஆஃப் ஸ்டேஜ்னு வைக்கலாம் நம்ம டேக் ஆஃப் ஸ்டேஜில் வந்து இருக்கீங்க நீங்கள் அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நல்லபடியாக உபயோகப்படுத்திங்க இந்த அட்டாச்மெண்ட் வீடியோ பாருங்கள் அப்புறம் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மற்ற ஃபீல்ட்ஸ் பற்றி நன்றி வணக்கம் இதுதான் அந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டியோட வெப்சைட்டு அவங்க வந்து டைரக்டரி ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் வச்சுருக்காங்க அவங்க ரெஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர்ஸ்னு பேர் அண்ட் லைசன்ஸ்டு பில்டர்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட வந்து லைசன்ஸ் வாங்கணும் இவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும் எல்லாம் கம்பல்சரி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கும் இப்போ நீங்கள் எப்படி இந்த வெப்சைட் எங்கன்னா பிசிஏ டாட் ஜிஓவி டாட் எஸ்ஜி ஸ்லாஷ் பிசிஏ டைரக்டரி அது போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து இங்கே லெஃப்டில் பாருங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆறு ஏழு இருக்கும் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அது பியூர் கன்ஸ்ட்ரக்ஷன் அது இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் அதாவது ஸ்கேஃப் ஹோல்டிங் பண்ணுவாங்க பைப் லேயிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறையா ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் இது ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது இந்த கார்டனிங் மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி அப்புறம் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் இதுக்குன்னு லைசன்ஸ் வாங்கினவங்க இருப்பாங்க இது ரெகுலேட்டரி ரெகுலேட்டர்னால் லிஃப்ட்டு அப்புறம் வந்து எஸ்கலேட்டர் இதெல்லாம் அட்டன் பண்ணுறவங்க சப்ளை இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கு இவங்கள்லாம் பண்ணுறாங்க இவங்கள்ட்ட நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுன்னா இவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ட்ரேடு இது வந்து கோர் ட்ரேடு அதாவது நிறையா கோர் ட்ரேட்ஸ் இருக்கும் யூஸ்வலாக ஒர்க்கர்ஸ் வர்றதுக்கு தான் இந்த கம்பெனிஸ் இருக்கும் ஸோ அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லையா இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கம்பெனிஸ் பேர் இருக்கும் இதில் ரெண்டு கேட்டகரி இருக்கும் முதல்ல ஜென்ரல் பில்டிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் அப்புறம் சிவில் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுக்கிறீங்களேன் ஜென்ரல் பில்டிங் இந்த இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய கேட்டகரி என்னென்ன ஒர்க் பண்ணலாங்கிற கேட்டகிரி அது இது வந்து இப்போ ஜென்ரல் பில்டிங் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் வரும் ஒன் சி ப்ரைவேட் லிமிடெட் டுவெண்ட்டி ஒன் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு இதுபடி ஆல்ஃபேட்டிக்கில் ஆர்டரில் வரும் இப்போ ஒன் சிவான் ப்ரைவேட் லிமிடெட் அது கிளிக் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா இந்த யூஇஎன் நம்பர்னு போடுவாங்க அதான் யூனிக் யுனிக் நம்பர் டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட்ஸ் வந்து அந்த இயர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண இயர் அது அப்புறம் வந்து அவங்க அட்ரெஸ் இருக்கும் அப்புறம் ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபேக்ஸ் நம்பர் இருக்கும் இமெயில் இருக்காது இதில் அதனால் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் கேட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த வேலையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு ஏதாவது ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம் அவங்க இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க உங்களை சிவியை அனுப்ப சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் அனுப்பலாம் இப்போ இதிலே கொஞ்சம் கீழே போகும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜென்வின் கம்பெனிஸ் தான் அதனால் இவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுடைய ஒர்க் ஹெட்ஸ் அதாவது என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க சி டபிள்யூ ஜீரோ ஒன் அதெல்லாம் ஜென்ரல் பில்டிங் இன்டீரியர் டெக்கரேஷன் டோர்ஸ் பண்ணுறது இதெல்லாம் ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட் பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்குது ஸோ இதெல்லாம் லைவாக இருக்குது அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல் இருக்குல்லையா அதில் கிளிக் பண்ணலாம் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஒரு பதினஞ்சு பதினேழு கேட்டகரிஸ் இருக்கும் ஏர் கண்டிஷனிங் அப்புறம் பில்டிங் ஆட்டோமேஷன் சோலார் பிவி சிஸ்டம் கம்யூனிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபயர் ப்ரிவென்ஷன் ஹை அண்ட் லோ டென்ஷன் அப்புறம் இன்டர்னல் டெலிஃபோன் ஒயரிங் அப்புறம் லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டர் இன்ஸ்டலேஷன் லைன் பிளான் கேபிளிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ளம்பிங் சானிட்ரி டிராஃபிக் லைட் சிஸ்டம் இதெல்லாம் வரும் ஸோ உங்களுடைய ஃபீல்டு இதில் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ என்னோடய கேட்டகரி போட்டிருப்பாங்க அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று எதாவது எடுங்களேன் இப்போது ஏர் கண்டிஷனிங் எடுங்களேன் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் ஒர்க்ஸு இதுக்கு கம்பெனிஸ் நேம் எல்லாம் வரும் திருப்பியும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் மேட்சஸ் இருக்குது அதாவது ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் டேட்டா இருக்குது கம்பெனிஸ் இருக்குது அதுமாதிரி இங்கே ஒன் டூ த்ரீன்னு பேஜ் போட்டிருப்பாங்க இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேஜ் சப்போஸ் ஃபைவ் எடுக்கிறீங்க ஒவ்வொரு பேஜில் ஒரு அட்லீஸ்ட் இருபது இருக்கும் இப்போ நீங்கள் சிக்ஸு செவன் அதெல்லாம் கூட பண்ணலாம் பண்ணிங்கன்னா அது மாறிட்டே வரும் நீங்கள் எதாவது சப்போஸ் இந்த ஏ பவர் இல்லை அப்போலோ எம்என்டி இருக்குது அது கிளிக் பண்ணுங்க இவங்க பேர் வரும் அப்போலோ எம்என்டி இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கம்பெனி ஸோ ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் கீழே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது லைசன்ஸ் எக்ஸ்பைரி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்று தான் நீங்கள் போய்ட்டு எந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது எது உங்கள் ஆக்டிவிட்டி சூட்டபுளாக இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி முதல்ல இது பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸு சிங்கப்பூரில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணி நேராக போய் பார்க்க சொல்லுங்கள் நேராக போய் பார்த்துட்டு இந்த மாதிரி சார் இவர் வந்து என்னுடைய நண்பர் தான் ஊரில் இருக்கார் இந்த படி படிச்சுருக்காரு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த திறமைகள்லாம் இருக்குது வேலை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் எப்போவுமே நீங்கள் ஃபோனில் பேசுகிறது இமெயில் பண்ணுறத விட யாராவது ஒருத்தர் நேரம் போய் பேசினா அதுக்கு எஃபெக்டே வேறு அதனால் அவங்க வந்து ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் காமிச்சாலும் காட்டுவாங்க அப்போ வந்து மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க